அந்த தந்தத்திலே வரைஞ்சிருக்க அன்சார்ட்டட் சிலை அர்ஃபிஷியல் மிஷன்ட் சின்ன பையன்டா அரிசு பேரு. ஆமாம் டிவி அதுதான் தெரியல, ஆனால் டிப்ஸ் உள்தான் யூஸ் பண்ணதுக்கு. ஓகே, இன்னைக்கு டேட்டு 27 டிசம்பர் 2023. 4 மணிக்கு வரும்னு நினச்சோம், 4 மணி ஆச்சு. மைசூர் வந்துட்டோம், முருகேஸ்வரிலேருந்து மைசூர் வந்துட்டோம். ஆமாம் அந்த தான் கிடக்கு ட்ரெயின்ஸ். சரியான குளிராக இருக்கு. 13 டிகிரி செல்சியஸ். ஓகே, உள்ளே போயிட்டு பார்ப்போம் ஒன்றுன்னா. மைசூர் ஜங்ஷன் போயிட்டே இருப்போம். சரியான குளிர், நான் எதுவுமே எடுத்துகிட்டு வரல, இந்த ஒரு துண்டு மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தேன். அதுவும் நான் எடுத்துகிட்டு வரல, எங்கள் மாமா எடுத்துகிட்டு வந்தாங்க. போவோம் போயிட்டு, நல்லாயிருக்கு ஜங்ஷன். காலையில் வந்து பார்த்தா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் நாங்கள் இருக்கிற ரூமு. இன்றைக்கி டே 3. இன்றைக்கி நாங்கள் எங்கே போக போகிறோம்னா, எங்கெங்கடா போக போகிறோம்? மைசூர் பேலஸ். மைசூரில் என்னென்ன பிளேசஸ் இருக்கோ அதை சுற்றி காட்டுறேன்ட்டு சொல்லியிருக்காப்புல. அது ஒரு அப்படியே புக் பண்ணியாச்சு டூரிஸ்ட்டுக்கு. இங்கே புக் பண்ணி கொடுத்துருக்காங்க, அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு கார் இனிமே வருது, அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுதான் நம்ம ரூமு, பார்த்துக்கொள்ளுங்கள். பேர் வந்து ஹோட்டல் தர்ஷன் பேலஸ். அவ்வளோ ஒன்றும் இம்ப்ரெசிவாலாம் இல்லை, ஆனால் நாங்கள் அந்த அன்டைமில் எங்களுக்கு ரூம் கிடச்சதே பெருசுதான். இங்கே ஆல்ரெடி புக் பண்ணோம். அது வந்து எங்களுக்கு வந்து எத்தனை மணிக்குடா புக் ஆயிருந்துச்சு? 2 மணிக்கு தானே, 2 மணிக்கு புக் ஆயிருந்துச்சு. 12 மணிக்கு புக் ஆயிருந்துச்சு. நாங்கள் வரையில டைம் வந்து எங்களுக்கு 5 மணிக்கு எங்களுக்கு ரூம் கொடுத்ததே பெருசுதான். ஒரு ரூமில் தங்க சொன்னாங்க, மொத்தம் 6 பேர். ஆனால் அந்த ரூமில் 2 பேர் தான் தங்கலாம். அதில் தங்கிட்டோம், சேர்ந்து தங்கி இங்கே ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ தான் வெளியே கிளம்பியிருக்கோம். இங்கே பாருங்கள், கர்நாடகா பஸ்ஸு. இங்கே கர்நாடகாவிலேயே நம்ம ஊர் அப்பத்தா மாதிரி ஒரு ஆள் வர்றாங்க. ஃபுல்லு பக்கத்துலேயே வந்து இந்த ஸ்னோ பேலஸ் இருக்குது. இங்கே ஃபுல்லாகவே நல்லா இருந்துச்சு. நாங்கள் காலையில் போயிட்டு சாப்பாடு வாங்க போயில பார்த்தோம், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி பார்ப்போம், ஒவ்வொரு இடமும் போகும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து எங்கெங்கே போகிறோம்னு வீடியோவில் பார்ப்போம். இது வந்து நம்ம மைசூர் பிளாக் இனிதே ஆரம்பமாகி நண்பா. இதுதான் எங்களோட பஸ்ஸு, டூரிஸ்ட் பஸ்ஸு. ஒரு பெரிய சம்பவமாயிருச்சு. 6 பேர் சீட்டுக்கு 5 பேர் சீட்டு தான் இருக்குது. இன்னொரு ஒரு ஸ்டாஃப் போனோன்னு எங்களுக்கு மாற்றி கொடுத்துருங்கிட்டு இருக்காப்புல. ஆள் அடுத்து ஒவ்வொரு இடத்துல உட்காந்துருக்கோம். மாமா இங்கே போனதுக்காக, அத்தை வந்து இங்கே இருக்காங்க. நாங்கள் 3 பேரும் ஒரே சீட்டில், 2 பேர் சீட்டில் 3 பேர் உட்காந்துருக்கோம். சரி பார்ப்போம் அடுத்தடுத்து எங்கெங்கே போகிறோம், என்னென்ன பண்ணுறோம்னு எல்லாத்துக்கும். முதல்ல நாங்கள் வந்திருக்கிறது வந்து ஆர்ட் கேலரி. அங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இங்கே போட்டிருக்கு இந்த அறுக்கு பாது கிட்டத்தட்ட இல்லை இல்லை ஐ ஹாவ் இந்த அறுக்கு. இது வந்து ஆர்ட் கேலரியா, படம் ஆர்ட் இருக்குமா அப்படிதான் நினைக்கிறேன். வா போய் பார்ப்போம். ஜெகன்மோகன் ஆர்ட் கேலரி படங்கள் இது மைசூரில் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து மைசூரில் நாங்கள் இருந்த ரூம்லேருந்து டைரெக்டாக ஃபஸ்ட்டு எங்களை டூரிஸ்ட்டு அந்த வேனில் கூட்டிகிட்டு வந்த முதல் இடம் ஆர்ட் கேலரி. அந்த பேக்கை பற்றி தூண் மட்டும் இருக்குங்க, அடுத்ததுக்கப்புறம். ஆமாம், அதை சொல்லிடுறேன். ஆக்சுவலாக வந்து எங்களை ரூம்லேருந்து கூட்டிகிட்டு வரையில் அதுக்கு வந்து அந்த வேனுக்கு வந்து 2500 வாங்கினாங்க. வேனோட ஃபீஸ் 2500. மற்ற எல்லா இடத்துக்கும் போகிறோம்ல டூரு, இந்த ட்ரிப்பு கூட்டிகிட்டு போகிறாலும் ஒரு பிளேஸு, அது எல்லாத்துக்கும் சேர்த்து 2000. என்ட்ரி ஃபீஸ் வந்து 2500. இது வந்து 6 பேருக்கு, எங்கள் 6 பேருக்கு 2500 வாங்கியிருக்காங்க. டோட்டல் பேக்கேஜ் வந்து இந்த டூருக்கு மொத்தமாக அவங்க பிளான் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றி கட்டுறதுக்கு 5000 ரூபா ஆகுது. 5000 ரூபா செலவில் மொதல் நம்ம வர்ற இடம் வந்து இந்த ஆர்ட் ஆர்ட் கேலரி. மாமரம் இருக்குது. சரி அதை விட, என்னாச்சுன்னா நாங்கள் உட்காரையில் எங்களுக்கு இடம் கிடைக்கல. எங்களுக்கு இப்போ போகையில் இடம் தரேன்னு சொல்லியிருக்காங்க, தனித்தனியாக தந்துட்டால் அது வேற ஒரு கடுப்பாகும். கேமராஸ் நாட் அலவுடுன்னு தான் நினைக்கிறேன். இங்கே ரைஸ் பெயிண்டிங் இருக்குது, அதனால் சவுண்டாக பேச முடியாது. கொடையை வச்சு மறைச்சி எடுத்துருவோம். ஃபுல்லாக வந்து பெயிண்டிங்ஸ் தான் இருக்குது இங்கே, எல்லாமே பெயிண்டிங்ஸ் தான். அது ஒவ்வொரு ஆர்ட்டாக பண்ணியிருக்காங்க. இங்கே யானை தந்தத்தில் கூட இருக்குது, உள்ளே விடுவாளான்னு தெரில.
அது டேண்டட் இடம் இல்லை, அன்சார்ட்டடு. இதெல்லாம் கருமா, அதை ஜெயிலரை கொண்டாது இதில் செக்காது. எல்லாம் அன்சார்ட்டட் லெவலுக்கு வச்சுருக்காங்க கருமா. அதை போய் ஷோ ஏண்ட ஜெயிலர் யாவப்படுத்தி விட்டார். சஞ்சயன் தானே நான் மண்டையில் ஏற்றிட்டு இருச்சு. ஓகே, இதுதான் அவரோட பேர், ஜெய சமர் ஜெயந்திரா ஆர்ட் கேலரி ட்ரஸ்ட்டு. இங்கே ஒரு அம்மா இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு அப்பா இருக்கார். ஃபோட்டோஸ் வீடியோஸ் நாட்டலும் வந்து சொல்லிட்டாங்க. இருந்தாலும் டக்குன்னு என்னால் முடிஞ்ச வரையும் காட்டிடுறேன். இது புத்தாதான், இது அந்த தந்தத்துலேயே வரைஞ்சிருக்கு அன்சார்ட்டட் சிலை. புத்தர் போட்டு புத்தர் தான் இருக்கார் ஃபுல்லாக. நம்ம இதை வீடியோ மாதிரி காட்டக்கூடாது. இப்படி வச்சுக்கோனோட கொம்பனோட கொம்பாக இருக்கணும். அவரே செஞ்சுருக்காரா? ம், ஸ்க்ரூலாம் போட்டு செஞ்சுருக்காரு பாரு. ஆல்டர் பண்ணியிருப்பா, உடஞ்சிருக்கு, அதை இது பண்ணியிருக்காரு. ஒருவேளை அவரை கொண்டிருக்கேன். இது அடுத்து ஒரு விநாயகர் இருக்கார். இது வந்து என்னது? த லேட் ஸ்ரீ கிருஷ்ணராஜா உடியர் தேர்ட்ஸ் யூரோப்பியன். சரி, ஏதோ ஒரு படம். இது அவர் வரைஞ்சிருக்காரு. எப்போனா இந்த அவங்களாம் நம்மளை ஆட்சி பண்ணாருல, எவ்வளவு ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர் ஆட்சி பண்ணல, இவ்வளோ இருந்தவங்க அதெல்லாம் கொஞ்சம் இருக்கா போடுவேன். சும்மா இருடா, அது வேற மண்டையில் ஓடும்டா கர்மம். இது என்னன்னு தெரில. இது வந்து ஏதோ ஒரு இதில் மார்பிள்ரா, மார்பிளில் லைன் பண்ணியிருக்காப்புல. அவர் தான் பண்ணிக்கல. அவர் யாருன்னு எனக்கு தான் தெரியாது. பண்ணியிருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கப்போம். ஏய், இவர் தானா? ஏய், இவர் யாருன்னே தெரியலப்பா. கூலர்ஸ்லாம் செம்மையாக போட்டிருக்காரு. ஃபுல்லாகவே டிராயிங் தான். வா வா வா, அடுத்ததை போய் பார்ப்போம். ம், இதுவும் டிராயிங் தான். ஃபோட்டோஸ் கேமரா வீடியோஸ் நாட் அலோட். ஃபோட்டோஸ் வெளியே வராங்கோ, ஆளு வர்றாங்கோ. இங்கே சீமராஜா இருக்காரு. சீமராஜா தானே? நல்லதுடா, சும்மா இருடா கொஞ்ச நேரம் பாவம். ஏ சிவாஜி, சிவாஜி. ஆமாம், ஏ சிவாஜிங்கிறேன். நாடு ஒரு இருந்துச்சு எனக்கு. வா வா வா, இவர் தான் மைசூர் மகாராஜாப்பா. யார் இதில் ரெண்டில் யார்? இரு இரு, அது எந்த லேட் ஸ்ரீ கிருஷ்ணராஜ் ஊடியார் மகாராஜா ஹைனஸ் மகாராஜா ஆஃப் மைசூர். மைசூரோட ராஜா வளர், மைசூரோட ராஜா. தெரியுதான்னு தெரில, நான் இப்படி வச்சாச்சும் எடுக்கிறேன். இப்போ தெரியும் கண்டிப்பாக. ஓகே, அடுத்த இடத்துக்கு போவோம். இவர் யாருனே தெரியல, இருங்க பார்ப்போம். இவர் வந்து, இவரும் ஒரு மகாராஜா தான். ஹைனஸ் ஸ்ரீ கிருஷ்ணராஜா. ஏ, இவர் மகாராஜா ஆஃப் மைசூர். ம், அப்போ தான் மகாராஜா மாதிரி இருக்கு. என்னைய பாருங்க, எப்படி வீடியோ எடுத்துட்ருக்கீங்க. ஹைனஸ் 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 மாஸ்க்லாம் போட்டிருக்காரு. பகதூர் சி சாஸ்திரி போட்டிருக்காரு. கண்ணாடி வாட்சு அதற்கான கண்ணுக்கு மார்புள்ள அந்த இது வச்சிருக்க வேட்டையராஜா வச்சிருப்பார்ல. இது அவர் போட்டிருந்த ஜாக்கெட்டு, ஜர்கின்னு. ஆமாம், அவர் குண்டடி போகிறாரு. புளி வந்து வரண்டே இருக்கு. இது என்னன்னு தெரில. இது வந்து அவரோட நைட்டி.
இது வந்து ஸ்ரீ ஜெயராஜ். என் பேர்லாம் எனக்கு படிக்க முடியாது, ரொம்ப பெருசாக கலப்பலாம் இருக்கு. சொல்லு சம் 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 சாம் சம் வாங்க. இங்கே பாருங்க சூரியன் இருக்கு, அவர் வாங்கின அவார்டு இதுதான். அவர் ஜெய சம் சாமராஜா வாடியார். வாடியார் அது என்ன, எல்லாருக்குமே வாடியார் தான் போட்டிருக்காரு. கிருஷ்ணராஜா வாடியார் ஃபுல்லாகவே பெயிண்டிங்ஸ். இது வந்து யாரையோட தலை, ஏ சின்ன பையன்டா அரிசு பேர் டேட்டு ஹச்ச ஸ்ரீ. இவர் இறந்துட்டாருப்பா. ஆமாம் பிரின்ஸ் பிறந்தோடனே இறந்துருக்காரு, கிணத்துல வந்துருப்பாரு நினைக்கிறேன். சும்மா இருப்பா, எல்லாருக்கும் தமிழ் தெரியுது. ஏ இங்கேயும் ரெண்டு பையங்க, ஏ செம்ம ஆட்டு பாது. ஆ ஆமாம் டிவி வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருப்பாருங்க. எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது ஃபோட்டோஸ் வீடியோஸ் நாட்டால் ஒரு இவர் தான் சொல்கிறவர். ஆனால் நாங்கள் எடுத்து த வெட்டிங் தர்பா ஆஃப் ஹை ஹைனஸ் மகாராஜா ஆஃப் மைசூர். ஓ இப்படி தான் இருக்கும் போலப்பா ஒரு கல்யாணம். ஏ குழந்தை திருமணம் தெரியுதா? இப்படி வந்து கவர் பண்ணுறா மூதேவி. ஆமாங்க குழந்தை திருமணம் பண்ணி பார்க்குறாரு. ஓகே இந்த லைட்ஸ் எல்லாம் பாருங்களேன் இவ்வளோ அழகாக இருக்குமே. சரி அப்போ தாண்டா அப்புக்கெல்லாம் வாழ்ந்தது. கையப்பரு இஸ் ஹைனஸ். ஏ அப்போ எடுத்த ஃபோட்டோ போடுறா, யானை கட்டி போர் எடுத்து டப்பாவா இந்த கண்டுபிடிப்போம். இங்கே ஒரு அப்போவே இந்த நாய் வச்சுருக்காங்க, ஏதோ ஒரு நாய். ஆனால் எனக்கு தெரியாது, ஆனால் பார்த்துருக்கேன் எனக்கு என்ன நாயின்னு தெரியாது. ஆமாம் இது வந்து ரெட்ரைவர் மாதிரி தான், இது ஹண்டிங் ஹண்ட்டுக்கு நல்லா யூஸ் ஆகும் இந்த நாய். இவர் பேர் என்ன, மகாராஜா யுவராஜா யுவராஜ் சிங். ஏகப்பட்ட ராஜாக்கள் இருந்திருக்கு. பாப்ரி யூஸ் பை திப்பு சுல்தானோடது, அதுதான் தெரியல. ஆனால் திப்பு சுல்தான் யூஸ் பண்ணது இது வரிசையாக இருக்கு பாருங்க. ஏ பாடி இறந்துருக்காரு பாரு திப்பு சுல்தான். இதே ஆர்ட் மாதிரி நான் எங்கேயோ ஒன்று பார்த்துருக்கேன். இங்கே பாரு திப்பு சுல்தான் யூஸ் பண்ணது கேன் யூஸ் டூரிங் திப்பு சுல்தானோடது பாச்சி திப்பு சுல்தானோட. இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது, அதுக்கப்புறம் இங்கேயோ ஒரு ஃபோட்டோ இருக்குது. ஃபோட்டோஸ் தான் ஃபுல்லாக சங்கமம் சங்கமம். இங்கே பாருங்க சாமி கும்பிட்டபடியே இருக்கானே லார்டு டால்ஹவுசி. ஏ டால்ஹவுசி கேள்விப்பட்டிருக்கேன், டால்ஹவுசி டால்ஹவுசி பிரபு, டால்ஹவுசி பிரபு அவர் தானே. ரைட் ஆன் பிளாட்ஸ். இவருக்கேண்டா மூஞ்சி இப்படி இருக்கு. ஏ இது ஆர்ட்டில் வர்றது குழவி குத்தி இருக்கு, சுத்தி குத்தி இருக்கு. ஜேம்ஸ் கார்டன். ஏ இவரையும் பார்த்துருக்கேன் ஆர்ஆர்ஆர். வளையல் வச்சு வரைஞ்சிருக்காரு அவரை பாவம். கர்னல் ஜே கேம்பல் மாட்டாருக்காரு. இந்த ஆர்டே பாரு த்ரீடி மாதிரி இருக்கு, த்ரீடி மாதிரி இருக்கு பாரு. ஏதோ சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு. எனக்கு இப்படி ஒரு ஆசை, என் பேர் போட்டு இந்த மாதிரி வரைஞ்சி நம்ம வீட்டில் மாட்டுறோம். மாற்றோம் மேஜர் ஜானி கிங். எல்லாரையும் ஆ கண்டிப்பாக. இங்கே வந்து எனக்கு தொடலாமல் தொடரது தப்பு தான், ஆனால் அதனால் தொடலைனா எனக்கு ஒரு ஆர்ட்டை பற்றி தெரியும் தெரிஞ்சதுனால சரி. ரிவர் டிரைவ் ட்ரூரிங்
கெட்ட ஆப்ரேஷன் பை ராம வர்மா அவர் வரைஞ்சிருக்காப்புல, அதை பார்த்துட்டு வந்து வரைஞ்சிருக்காப்புல. எல்லாமே ஒரு இடத்துல நடந்ததை அப்படியே பார்த்துட்டு வந்து எல்லாமே அந்த தீல அலைஞ்சதை அப்படியே வரைஞ்சிருக்காரு அவர் பார்த்து. ராம வர்மா அவரோட பெயிண்டிங்ஸ் தான் ஃபுல்லாக. ரவிவர்மா பையன் நினைக்கிறேன். லேண்ட்ஸ்கேப்பு, போர்ட்ரைட்டு, மேல என்ன சங்கலா இருக்கு, ஆர்டிஸ்ட் தேஷ்ராஜ், சில்வர் மூன்மெண்ட்ஸ் போமா அவர் கொடுத்ததோ யாருக்கு தெரியும் வா. யார் இருக்கா இங்கே? ஓகே போய் பார்த்துட்டு வருவோம். அதையும் அஃபிஷியல் மிஸ் அதெல்லாம் ஸ்டோர் பா, அது நமக்கு தேவையில்லை. ஃபேன் லைக் ரெட் கிளாஸ் ரெட் கிளாஸ் என்னன்னு சொல்லுங்க. காஃபி கப்பு அது தலையில இருக்கு. 150 ரூபான்னு போட்டிருக்கு. மரத்துல பண்ணிருக்காங்க. நான் வேறு பவர் பேங்க் மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். பறந்துக்கிட்ட இடம் பத்தலன்ட்டு வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன், தூக்க முடியலன்ட்டு. அதனால் வந்து பேட்டரி கம்மியாக தான் இருக்குது. இதை மட்டும் பார்த்துட்டு போவோம். எங்கே செஸ் போடு பாரு, ஒரு மணி நேரம் அடிக்கணும். என்ன அதில் பாரு எப்படி இருக்குன்னு. அது கொத்தி தள்ளியிருக்காப்புல, கரெக்டாக பர்ஃபெக்டாக கொத்திருக்காப்புல. எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஐயோ ஐயோ, இதெல்லாம் செய்யறக்கு எப்படி பார்த்தாலும் 1.5 வருஷம் மச்சம் ஆயிருக்கு. ஆமாம். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கண்டு கவர் பண்ணி எப்படியாச்சும் இன்றைக்குள்ள ஓட்டிடுவோம். இது ஃபுல்லாக வந்து கேலக்ஸி ஆஃப் மியூசிசியன் லேடி மூன்ல யார் வரைஞ்சதுன்னு போட்டிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஒருவேளை ரவிவர்மனோட தான் நினைக்கிறேன். ஆமாம், ரவிவர்மனோட ஆர்ட் தான் எல்லாமே எல்லாமே அவர் தான் வரைஞ்சிருக்காப்புல. சகுந்தலா பட்டலேக்கனா இது எல்லாமே அவரோட ஆர்ட்டுப்பா. சக்கிங் சைல்டு ஸ்ரீரேந்திரி, திரௌபதி, ஸ்வான் மெசேஞ்சர் எல்லாமே இருக்குப்பா. இது என்ன ஸ்ரீ கிருஷ்ணன் ஃப்ரம் ஹெல், ஸ்ரீ கிருஷ்ணன் அட்வானி, விக்டோரியா மேனாதா, என்ன மாதிரி வரைஞ்சிருக்காப்புல. ஜட்டாயு, ஜட்டாயு, ஜட்டாயுங்கிறது அந்த பறவை, அதை பற்றி தெரியும் கொஞ்சம் கொஞ்சம். அந்த இருக்கிற இப்போ பறவை, அதோட பேர் ஜட்டாயோ. அதை கொள்வது அந்த ராவணன் கொள்வாரில், அது சீதா வைஃப் ஆஃப் ராமா இஸ் பீயிங் கேரிட் அவே ஃப்ரம் ராவணன், த ஜெமன் கிங் ஆஃப் லங்கா, த கிங் ஆஃப் வீகிள்ஸ் ஜட்டாயோ அப்போசஸ் அண்ட் ஃபைட்ஸ் ஆன் ஹிம், பட் ஹீஸ் கில் ஹிம் அட்டம். எல்லாமே அதுதான்ப்பா. அந்தளவுக்கு நம்மளுக்கு அந்த ராமாயணம் பற்றிலாம் தெரியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து இந்த மியூசிசியன்ஸி இசையமைப்பாளர்களுக்கான இடம். இசையமைக்கும் இசைக்கருவிகள் தான் இங்கே ஃபுல்லாக அமைஞ்சிருக்கு. இங்கே நம்ம இதை எல்லாத்தையுமே ஒரே இது தானே சொல்லுவோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் பாரு. சித்தாரு, ஆட்டோஹாக்கு, தொல்கிமெரு, பேஸ்பல்ஸு, ஸ்வரபத் பாயிண்ட், என்னென்னமோ இருக்குப்பா. வாயில் வரவே மாட்டேங்குது பேர். ஆ, இதுனே தபேலா. ஆ, ஃபுல்லாக இருக்குது. ரயிலோ ஃபோன் ஃபுல்லாக அதான் எனக்கு தெரிஞ்சு. இதுவுமே டிராயிங்ஸ் தான். ஆர்ட். இங்கே பள்ளி முதல் கொண்டு வரைஞ்சிருக்கா? இது பள்ளியில் சேலமெண்டர்
சேனல்ன்றது கிவி, ஃபாக்ஸு, யாழி, ஆடு, மாடு, இந்த ஒரு யாழி, தவளை, இது எல்லாமே வித்தியாசமாக இருக்குடா அதில். சார் புளி, இது என்ன பொசு பூசணிக்காய் மாதிரி இருக்குது. செஸ் போர்டு பெருசாக இருக்குது. செஸ் போர்டு இந்த ரூம் அதை விட அழகாக இருக்குது. கேமராக்கு நேராக கேமரா நம்ம வச்சு போவோம், பார்த்துக்கலாம். எடுக்கக்கூடாது எடுக்கக்கூடாது எடுக்கக்கூடாதுன்னு அதை அப்புறம் கட் பண்ணி வேற போடணும். இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒரு ஆர்ட் இருக்குப்பா. எங்கப்பா அட்டே எங்கப்பா அங்கே இருக்கு. ஹோலி கொண்டாடுறாங்க. ஹே பிரபு, ஸ்கூல் டூரா? ஸ்கூல் டூர் வேறு வந்திருக்காங்க. சரி ஓகே, நான் அப்படியே போயிட்டு வெளியே போக வேண்டியதான், போயிட்டு எடுக்கிறேன்.